ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபாரத்தை பற்றி தான். இந்த கம்பெனி மூலியமாக மிகப்பெருமளவில் வருமானத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடிய வகையில் தான் பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே, நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரொமோ காண்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோராக உங்கள் பிளானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்த்தின் மூலியமாக வாழ்நாள் முழுக்க வருமான வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. மல்லிகை பொருட்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் நிறுவனம் பிஸ்னஸ் பார்ட்னராக இணைந்தால் மிகப்பெரிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் மூலியமாக, உங்களோட வாட்ஸ்அப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்வதன் மூலம் தினம்தோறும் 50 ரூபாயிலிருந்து 52,000 வரைக்கும் வருமானம் பெற முடியும். ஜாயின் பண்ணுறதுக்காக 2,950 ரூபாய் ஒன் டைம், ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு நேம், மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஐடி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் 2,000 ரூபீஸ், 500 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரிக்கு எடுத்துக்கிறாங்க. 450 வந்து பார்த்தீங்கன்னா 18% GST. ஸோ டோட்டல் காஸ்ட்டு தான் 2,950 ரூபாய். ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பனாக 29,500 டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஃபோர்கார்ட் மூலம் மல்லிகை பொருட்கள் வாங்கும் பொழுது 10% முதல் 30% வரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பனாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 types of income வாட்ஸ்அப் போனஸ் அப்படிங்கிறது மெயினான போனஸாக நம்ம பார்க்குறோம். செகண்ட் வந்து ரெஃபரல் போனஸ் 25%, பைனரி போனஸ் 15%, ரீபர்ச்சஸ் போனஸ் 15%, டவுன்லைன் போனஸ் 5%, ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் 10% சொல்லி மொத்தம் 6 types of income இங்கே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் போனஸ் அப்படிங்கிறது லைஃப் டைம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதன் மூலம் வருமானம், நிறுவனம் தரக்கூடிய விளம்பரங்களை தினந்தோறும் உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் வைக்கிறதன் மூலியமாக வருமானம் இவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த லைஃப் டைம் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. நிறுவனம் தினந்தோறும் தருகின்ற பிக்சர்களை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்க வேண்டும். தினமும் 1 நிமிடம் மட்டுமே வேலை, ஒரு நாளைக்கு 1 நிமிடம் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கே. எந்த நபரையும் அறிமுகம் செய்யாமல் தினமும் 50 ரூபாய் கிடைக்கும் லைஃப் டைமு. 2 நபர்களை அறிமுகம் செய்தால் தினமும் 75 ரூபாய் கிடைக்கும். 5 நபர்களை அறிமுகம் செய்தால் தினமும் 100 ரூபாய் கிடைக்கும் லைஃப் டைம். ஸோ அதுபோல் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக். செகண்ட் வந்து ரெஃபரல் போனஸ், ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கமாக 25%, 500 ரூபாய் ரெஃபரல் இன்கமாக கொடுக்குறாங்க. யூ கேன் ரெஃபர் ஆஸ் மெனி பீப்புள், நீங்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணால் நிறைய இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு ரெஃபருக்கு 500 ரூபாய், அப்போ 10 ரெஃபர் பண்ணால் 5,000 ரூபீஸ் ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். அடுத்தது பைனரி போனஸ், உங்களோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நபர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் போனஸ் 300 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மேட்ச்க்கு கிடைக்குது. அதே போல் வந்து டெய்லி சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 pair, உங்களுக்கு 25 pair ஒரு நாளைக்கு டெய்லி சீலிங், அப்போ 7,500 ரூபாய் பர் டேக்கு சம்பாதிக்கலாம். அப்போ 7,500 × 30 days பார்த்தா 225,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும் பைனரி பிளானில். உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து 500 ரூபாய் கிடைக்குது, பேர் மேட்சிங் இன்கம் 300 ரூபாய் கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். அடுத்தது ரீபர்ச்சஸ் போனஸ் 15%. உங்களுடைய டீம் நண்பர்கள் நமது நிறுவனத்தின் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டால் கட்டாயம் கிடையாது, அப்படி ஒருவேளை அவங்க வாங்கினாங்கன்னா அவர்கள் வாங்கும் மொத்த தொகையிலிருந்து 15% நிறுவனத்தின் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டு சுமார் 25 நிலைகள் வரைக்கும் வருமானம் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. மாதம் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டீமில் இருக்கவங்க 2,000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்குவதாக கொண்டால் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபான்னு வச்சுப்போம் மொத்தமாக, அதில் 15%ங்கிறது 300 ரூபாய். இந்த 300 ரூபாய் எடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்டு உங்களுக்கு வந்து லெவல் பேஸில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. முதல் லெவலுக்கு 30%, செகண்ட் லெவலுக்கு 20%, தேர்ட் லெவலுக்கு 15%, ஃபோர்த் லெவலுக்கு 10%, ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து 5% இருக்குது, 6வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் 2%, 11வது லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும், அதாவது 11வது லெவல்லேருந்து 15வது லெவல் வரைக்கும் 1%, 16வது லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும் 0.5% கொடுக்குறாங்க, 21வது லெவல்லேருந்து 25வது லெவல் வரைக்கும் 0.5%, அப் டு 25 லெவலுக்கு இந்த ரீபர்ச்சஸ் இன்கமை பிரித்து கொடுக்குறாங்க. டவுன்லைன் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் அறிமுகம் செய்த நபர் வித்ராவல் எடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தினால் அவர் வருமான அளவை பொறுத்து உங்களுக்கு 5% வருமானம் கிடைக்கும். இதுக்கான உதாரணம் வந்து
நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நபர் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சு வித்ட்ராவல் எடுக்கிறாருன்னா அதில் இருந்து 5% உங்களுக்கு 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. அதுதான் அந்த டவுன்லைன் போனஸ் அப்படிங்கிறது. ஸ்டோர் ரெஃபரல் போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர்கார்ட்டோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெர்ச் பண்ணுறீங்க. அதாவது அவங்க இவங்க கூட வந்து லிங்க் பண்ணும்பொழுது மைக்ரோ ஷாப்பை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களோட அவங்க பண்ண வேண்டிய பேக்கேஜ் வந்து 25,000, உங்களுக்கு கமிஷனாக 2,500 கிடைக்கும். இதே மினி ஸ்டோரை ரெஃபர் பண்ணும்போது அவங்க டெபாசிட் பண்ணுறது 50,000, உங்களுக்கு 10% கமிஷன் 5,000 கிடைக்கும். இதே கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளாசிக் ஸ்டோரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 1,00,000 அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க, அதுலேருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஸ்டோரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு 1.5 lakh அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து 10% 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரெஃபரல் போனஸாக கிடைக்குது. அவார்ட் அண்ட் ரிவர்ஸில் சில்வர் கிளப் டைரக்டர், கோல்டு கிளப் டைரக்டர், டைமண்ட் கிளப் டைரக்டர், பிளாட்டினம் கிளப் டைரக்டர்னு சொல்லிட்டு நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்டுங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். சில்வர் கிளப் டைரக்டர்னா 25 டைரக்ட் ரெஃபரல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன் பிஃபோர் 30 டேஸ், அவர் ஜாயின் பண்ணுறது 30 டேஸ்க்குள்ளே பண்ணும்பொழுது மந்த்லி சேலரி 3,000 ரூபாய்க்காக எலிஜிபிள் ஆகிறாரு. அதுவே கோல்டு கிளப் டைரக்டர் ஆகிறாருனா யூ ஷோல்டு ஹாவ் அட்லீஸ்ட் 5 சில்வர் கிளப் மெம்பர் இன் யுவர் டீம். உங்கள் டீமில் 5 சில்வர் மெம்பரை உருவாக்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 7,000. அடுத்தது தேர்டு கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் கிளப் டைரக்டராக இருக்கிறதுக்கு உங்களோட டீமில் 5 கோல்டு கிளப் டைரக்டரை உருவாக்கியிருக்கீங்கன்னா மாதம் 10,000 வருமானம். பிளாட்டினம் கிளப் டைரக்டரை உருவாக்கணும், நீங்கள் அந்த பொசிஷன் போகணும்னா உங்கள் டீமில் 5 டைமண்ட் கிளப் டைரக்டரை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது மந்த்லி 15,000 ரூபாய் சேலரி. ஸோ 3,000 ரூபாயிலிருந்து மாதம் 15,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதே போல் ஃப்ரீ கிராசரிஸ் கிட்டு லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 நபர், லெவல் 2 வந்து 4 நபர் இருக்கும் பொழுது. ஸோ நீங்கள் 2 நிலைகளில் முடித்தவுடன் 2,000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் இலவசமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுபோல் ஒரு சிஸ்டமேட்டிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின். உங்களோட 4th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நபர் இருக்காங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின், 6th லெவலில் 64 பேர் இருக்காங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின், லெவல் 8 வந்து வந்து 256 பேர் 7 கிராம் கோல்டு காயின். இது போல் 20 கிராம் வரைக்கும் கோல்டு காயினும் உங்களால் இங்கே எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 4, 6, 8, 10 நிலைகளை முடிக்கும் போது மேலே குறிப்பிட்டுள்ளபடி 20 கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவங்களோட முதலீடு எங்கே அதிகமாக மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 50% வந்து இந்த பணங்கருப்பட்டி, பணங்கற்கண்டு, அதே போல் வந்து சால்ட் எக்ஸ்போர்ட்டு, கிராசரிஸு, டீஷர்ட்டு, ஷேர் மார்க்கெட் இதில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வித்ராவல் எடுப்பதற்கு டைரக்ட் ரெஃபரல் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு நாள் ஒன்றுக்கு 500 முதல் 5,000 வரை வித்ராவல் எடுக்க முடியும். தினமும் வித்ராவல் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க் விடுமுறை அன்றைக்கி மட்டும் வித்ராவல் வந்து எடுக்க முடியாது, அதர் டேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கு 10% அட்மின் சார்ஜஸ் பிரித்தது போக பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தோட முக்கிய அறிவிப்பு, நீங்கள் வித்ராவல் செய்யும் ஒவ்வொரு முறையும் 20% வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் ப்ராசஸ் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறாங்க. அதாவது திரும்ப திரும்ப ரினுவல் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸுக்காக டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினுவல் வேலட்டில் 1,000 சேர்ந்த பிறகு உங்களோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினுவல் செஞ்சுருவாங்க. அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதே போல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகலான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான். ஸோ டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் 1, 2, 3 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்குல்லையே அதனோட லீகல் டாக்குமெண்ட்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபோர்கார்ட்டோட ஃபுல் பிளான் பற்றி விவரம் உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிளானை சரியாக பயன்படுத்தி இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1,022 ரூபாய் ஒருத்தர் இன்கம் எடுத்திருக்காரு. அவரை போல் இன்னொரு நபர் வந்து 1,006 ரூபாய் இன்கம் கிடச்சிருக்கு. அண்ட் இங்கொரு பர்சனுக்கு வந்து 770 ரூபாய் அவருக்கு இன்கம் கிடச்சிருக்கு, கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஸோ அதே போல் இங்கொரு பர்சனுக்கு 1,503 ரூபாய், அண்ட் இந்த பர்சனுக்கு 770 ரூபாய், அண்ட் இன்னொரு பர்சனுக்கு 770 ரூபாய். இவருக்கு வந்து பேடிஎம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 392 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காரு. அண்ட் இவர் வந்து 824 ரூபாய் இன்கம், இந்த பர்சன் 1,076 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காரு. இங்கே ஒருத்தர் 396 ரூபாய் இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் வின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேப்சர் காமிக்கும். ஏன்னா ஃபோர் வின்னோட கான்செப்ட் தான் இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளானே. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதே வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்கே ஒரு பர்சன் வந்து இந்தியன் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலிமா பேமெண்ட் வந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக காமிச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பர்சனுக்கு வந்து 1,362 ரூபாய் எடுத்திருக்காரு. அண்ட் இவர் 1,390 ரூபாய் இன்கம் கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பர்சனுக்கு 1,000
960 ரூபாய் இன்கம் கிடச்சிருக்கு. இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளானை 40 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் வேலை பார்த்து 2 லட்சத்துக்கு மேலே வருமானத்துடன் 5 கிராம் கோல்டு காயினும் இன்கம் எடுத்திருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்டில் அந்த ஷோ இருக்கக்கூடிய இமேஜ் எடுத்துருக்கக்கூடிய பர்சன் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்ச பிறகு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.